ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம். என்ன பைபிள் அதுக்குள்ளே மூடிட்டீங்களா? ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்தே வச்சுக்கோங்க. ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம வந்து வாசிக்கிறோம், அதிலிருந்து தான் நம்ம தியானிக்கிறோம். சரி, எடுங்க. அதில் பாருங்கள், ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. பார்த்தீங்களா? அப்போ அவர்களில் இவ்வளவெல்லாம் அழைக்கப்பட்டு இவ்வளவெல்லாம் ஞானபானத்தை புசித்தாலும் ஒரு இச்சை, பொல்லாங்கானதை இச்சிக்கிற இச்சை அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த இச்சையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இச்சைகளில் ரெண்டு வகை இருக்கிறது, ரெண்டு வகை, குறிப்பாக ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சாதாரணமான இச்சை, ரெண்டாவது பொல்லாங்கானவைகள் மேல் வருகிற இச்சை. சாதாரணமான இச்சைன்னா சில காரியங்கள் இருக்கிறது. சாதாரணமாக மனிதனுடைய இயல்பின்படி ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கணும், அப்படி ஒரு நல்ல படிக்கணும், ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாக மதிக்கப்படணும். இதெல்லாமே இச்சை தானே. மூணாவது இன்னொரு ஒரு இச்சை இருக்கிற ஆவியின் இச்சை. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. ஆவியின் இச்சை என்பது பரலோகத்துக்கு போகணும், கர்த்தரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். அது நல்ல இச்சை, அது ஆசை, தேவனிடத்தில் பேசணும், பழகணும் என்பது. இது இப்போ இங்கே நம்ம பார்க்கறது மாம்சீகத்தில் உண்டாகிற இச்சை. ஒன்று சாதாரணமானது, இயல்பானது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், அது ஒன்று. இன்னொன்று பொல்லாங்கின் மேலே வருகிற இச்சை. இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர்களில் சிலர் பொல்லாங்கானதை இச்சித்து, பொல்லாங்கான காரியத்தை இது வேண்டாம், தீமை என்றால் அந்த தீமையின் மேலே ஒரு இச்சை அவர்களுக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாதாரணமான இச்சைகளை பாருங்கள். எண்ணாம புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. பின்பு அவர்களுக்குள் இருந்த புறஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிய கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டான். அழுது எப்படி இருக்கும்? நாங்கள் இது வரைக்கும் அப்படியே மட்டனே சாப்பிட்டு, சிக்கனே சாப்பிட்டு, மாம்சமே சாப்பிட்டு வளர்ந்தவங்க வனாந்திரத்தில் உட்காந்து அழுகிறான் திடீர்னு. ஐயோ, எங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் அப்புறம் கொம்மட்டி காய்களையும் அப்புறம் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதெல்லாம் உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதான். சாதாரணமான விஷயந்தான். நம்ம சாப்பிட்டோமே அந்த வெள்ளரிக்கா எப்படி இருந்தது? அந்த வெள்ளைப்பூண்டு போட்டு குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு இறைச்சி கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க, ஆசைப்பட்டாங்க. அவர்களுக்கு தாங்க முடியலை. இனி எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. சுற்றி முட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு லாக்டவுன் மாதிரி தான் அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அழுக வந்துருச்சு அவனுக்கு. அந்த பழசை நினச்சி 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 பார்த்து அழுக வந்துருச்சு. நம்ம இயல்பாய் சாப்பிட்ட சாப்பாடு கிடைக்கலையேன்னு அழுகை வந்து விட்டது. ஒரு முறை நான் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் சில நாட்கள், ஒரு ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உணவு விஷயத்தில் நான் ரொம்ப வீக்கு. அதில் நான் வழக்கமாக சாப்பிடுகிற உணவு தவிர புதிய உணவுகளை நான் ஈஸியாக சாப்பிட மாட்டேன். நாங்கள் உள்ளே போய் மாட்டிக்கொண்டேன். அவருடைய உணவு முறை புதுசு. அப்போ நினைவெல்லாம் நம்ம இந்தியாவில் சாப்பிட்ட என்னுடைய பாரம்பரியமான நான் உபயோகப்படுத்துகிற உணவு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இவங்க மாதிரி உட்காந்து அழலாம் செய்யலை. அழுவதற்கு நேரம் இல்லை. அடுத்தடுத்து நாங்கள் ஊழியம் செய்யணும், ஏதோ இருக்கிறதை வச்சுட்டு போனோம். ஆனால் எப்போவாவது கொஞ்சம் ஒரு நேரம் கிடைக்கும் போது இந்த உணவு ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி தான் அவர்களுக்கு வந்தது. ஐயோ, அங்கெல்லாம் எப்படி இருந்தோம், அந்த வாசனையே ஒரு அலாதி இல்லையா, எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினச்சாங்க. வேற ஒன்றுமே கிடைக்கலேன்னு முடியல. அவனுக்கு அழுதான். அது ஒரு இச்சை தான், ஒரு ஆசை தான். ஆனால் அது வந்து ஒரு ஆபத்தானதல்ல. ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டை நினச்சி அதை அழுவது என்ன ஒரு பெரிய கஷ்டமா? ஆனாலும் அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் கூட இறங்கிச்சான். அவர்கள் புசித்து குடித்து திருப்தியானார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதை அவங்க கேட்டாங்க, கர்த்தர் அதை மறுக்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லார், உனக்கு மூக்கு முட்டி போகிற அளவுக்கு, உன்னுடைய சுவாசத்தில் வெளியே வந்து விழுகிற அளவுக்கு நான் இறைச்சி உனக்கு தருகிறேன்னு சொல்லி கீழ்காற்றை வரவிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட அவர்கள் அதை இச்சித்து அந்த காரியத்திற்காக அழுது அவங்க அதுக்காக மன்றாடினதுனால தேவனுடைய கோபம் கூட எழும்பிற்று என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதில் சங்கீத புஸ்தகம் 78 சொல்கிறாரு,
அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். பொல்லாததை இச்சித்திருந்தா கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஐயோ, நாங்கள் எகிப்தில் இருந்தபோது தண்ணி அடித்தோமே, கஞ்சா குடித்தோமே, அபின் சாப்பிட்டோமே, இப்போ யார் எங்களுக்கு கொடுப்பான்னு கேட்டால் கர்த்தர் கொடுத்துருப்பாரா? நாங்கள் இங்கே இருக்கும்போது பாவம் செய்தோமே, நாங்கள் இப்போ இங்கே வந்து மாட்டிக்கொண்டோமேன்னு கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரா? இதில் பாருங்க, இவங்க கேட்டது இறைச்சி, கர்த்தர் அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்தது. அவருடைய இச்சை அவர் வெறுக்கவில்லை. அவர் கொடுத்த பிறகும், திருப்தியான பிறகும் அவன் அந்த இச்சையை அப்புறம் விடாமல் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருந்தானான், வெறுக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய கோபம் அவர் மேல் உண்டாகி அவர்கள் இந்த கர்த்தர் கொடுத்த காரியத்தை சாப்பிட்டு கொளுத்தவன் இருக்கான் பாருங்க, அவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. பார்த்தீங்களா, இது ஒரு சாதாரண ஒரு இச்சை. அதிலேயே அவங்க வந்து தொடர்ந்து அதையே பற்றி பேசிக்கொண்டு நினைத்து கொண்டே இருந்ததுனால சாதாரணமான விஷயம்தான். ஆனால் அதை ஒரு விக்கிரகம் மாதிரி அவர்கள் வைத்து அதில் கொஞ்சம் கூட திருப்தி அடையாமல் அந்த இச்சை அவர்கள் வெறுக்காமல் இருந்ததுனால கர்த்தருடைய கோபம் அவர் மேலே மூண்டது. அடுத்த காரியம் பாருங்க, பொல்லாதவைகள் மேல் வரும் இச்சை, இதுதான் ஆபத்தானது. இதை நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். பொல்லாதவைகள், நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நாங்கள் எகிப்தில் இருந்தபோது வெள்ளரிக்காய்களை நினைச்சோம், வெள்ளப்பூண்டை நினைச்சோம்னு சொன்னால் அதுக்கே அடி விழுந்தது. நாங்கள் வந்து எகிப்தில் இருந்தபோது சாராயம் குடித்தோம், பட்டச்சாராயம் குடித்தோம், கஞ்சா குடித்தோம், அபின் குடித்தோம்னு சொன்னால் என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் கேட்கும் போதே கர்த்தர் வந்து தலையில் போட்டிருப்பார். அதானே, இப்போ பாருங்க, பொல்லாதவைகள் மேல் வரும் இச்சைகள், அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இச்சை எப்படி இருக்கும்? சீ என்று இகழப்படத்தக்கவைகள், அருவறுப்பானவைகள், நாம் இச்சிக்கிற எது ஒன்றை வெளியே சொல்ல முடியாதோ, அருவறுப்பாக இருக்கிறதோ, அதெல்லாம் சில ஆசை இருக்கும், வெளியே சொல்ல முடியாது, அதெல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத பொல்லாத இச்சைகள். வேதத்தில் தான் சொல்லு, சீ என்று இகழப்படத்தக்கவைகள், அருவறுப்பானவைகள். ஆனால் மனிதனுடைய மனம் அதெல்லாம் இச்சிக்கிறது, அது அருவறுப்பான காரியங்கள் இச்சிக்கிறது. நாம் இச்சிக்கிற எது ஒன்றை பகிரங்கமாக பேச முடியாதோ, வெளியே சொல்ல முடியாதோ, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதை விரும்பக்கூடாது, அதை நாடி கிரி செய்யக்கூடாது. அவைகள் எல்லாம் பொல்லாங்கானவைகள் மேல் வரும் இச்சைகள் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 11:21 இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 11:21, சரி, ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேலே சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாக தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ, அந்த அருவறுப்பான காரியம் இகழப்படத்தக்க காரியத்தில் யார் பிரியமாக நடக்கிறாங்களோ அவர்களுடைய பலனை அவன் தலையிலே சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல்வேறு விதமான இச்சைகளை பற்றி வேதத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது. ஒன்று, முறையற்ற பாவ இச்சைகள், முறையற்ற பாவ இச்சைகள். அதை பற்றி வேதத்தில் ரோமர் புஸ்தகம் 1:24-28 உண்டான வசனங்களில் வீட்டில் படித்து பாருங்கள், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு படித்து பாருங்கள். ஏனென்றால் இதில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம நேரடியாக உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் படித்து தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். முறையற்ற பாவ இச்சைகள், இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா முறையற்ற பாவ இச்சைகள் தான் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதை மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ரோமர் 1:24-28. இவ்விதமான இச்சைகளுக்கு என்ன காரணம், முறையற்ற பாவ இச்சைகள் ஏன் வருகின்றன, முறையில்லாத அனுபவங்களை அவர்கள் ஏன் விரும்புகிறார்கள், யார், உலக மக்கள் இல்லை, அவனை பற்றி சொல்லலைங்க, கர்த்தருடைய ஜனங்கள். ஏன்னா நம்ம பேசி கொண்டிருப்பது கர்த்தருடைய ஜனங்களை பற்றி. வேதத்தில் நம்ம முதல்ல வாசித்தோமே 1 கொரிந்தியரில், அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தேவனை பின்பற்றுகிறவர்கள்,
நான் வெளியிருக்கிற மனிதர்களை பற்றி பேசுவதும் அவர்களை நியாயந்திருப்பதும் நமக்கெடுத்ததல்ல. நான் சொல்றது நம்முடைய ஜனங்கள் இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட முறையற்ற இச்சைகள் ஏன் வருகின்றன அப்படின்னா, வேதத்தில் ரோமர் 1:21-25 உண்டான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சிந்தனையில் வீணா போகிறான் அப்படின்னு சொன்னால், அவன் தேவனை அறிஞ்சிருக்கிறான், ஆனால் தேவனை குறித்து அவன் மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை ஸ்தோத்தரிப்பதும் இல்லை, துதிப்பதும் இல்லை. அது அவனுக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கும். கர்த்தர் பெரிய ஆமாமா பெரியவர் தான், யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக என்ன செய்யணும் சொல்கிறீங்க, நம்ம பொழப்பை பார்க்க வேணாமா அப்படின்னு அவர் போயிடுவார். தேவனை துதிக்கணும். தேவனை துதிப்பது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், தேவனை துதிக்கும்போது உங்களை மாத்திரம் இல்லை உங்கள் சுற்றுப்புறத்தையும் அது பரிசுத்தமாக்குகிறது. உங்கள் சுற்றுப்புறத்தில் நீங்கள் வெளி பார்வைக்கு பார்க்கும்போது, உங்கள் ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் ரூமில் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, உலக பிரகாரமாக ஒருவேளை குப்பை இருக்கலாம், ஒருவேளை அப்படி அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்கலாம், அது ஒன்று. இது வந்து வெளித்தோற்றம். இன்னொன்று, அங்கே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்ஃபியர் இருக்கும் இல்லை, அந்த இடத்துல ஆவிக்குரிய அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லும்போது, ஆவின்னு சொன்னாலே பரிசுத்தாவி என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல, ஆவிக்குரிய சூழ்நிலையில் அசுத்தம் வந்து விடலாம். சில சமயத்தில் உள்ள பிசாசனுடைய ஆவிகள் அல்லது அருவறுப்பான ஆவிகள், இச்சையின் ஆவிகள், அதெல்லாம் அந்த அறைக்குள்ளே அப்படி நுழைய ஆரம்பிச்சிடலாம். அந்த ஆவிக்குரிய அட்மாஸ்ஃபியர், அந்த என்வைரன்மெண்ட், அந்த சூழ்நிலை வித்தியாசமாக போகும். வேதத்தில் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது அது உங்களுடைய உள்ளான மனிதனில் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலும் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது, சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. பரலோகத்தில் பாருங்க, பரலோகத்தில் தீமை வந்து விடக்கூடாது, பரலோகத்தில் எந்த ஒரு விதமான அசுத்தம் அருவறுப்பும் நுழையக்கூடாது, பரலோகம் எப்பவும் பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் வாய் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க. துதிப்பது அதனால தான், துதிப்பதனுடைய நோக்கமே அதுதான். துதி ஆவிக்குரிய பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனை மகிமைப்படுத்துவது ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய இருதயம் மாத்திரம் அல்ல, உங்கள் சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்மை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய அந்த அட்மாஸ்ஃபியரில் தீமையான அட்மாஸ்ஃபியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது உங்களோட போராடி கொண்டே இருக்கும், அது உங்களை அப்படியே அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த பாவ நினைவு, பாவ உணர்வு, பாவ சிந்தனை அப்படியே உங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சூழ்நிலைகளில் உள்ளே வந்துருச்சே அந்த இருள், அதெல்லாம் விலகி போக ஆரம்பித்து ஒரு மனோரமியமான, தேவனுக்கு விருப்பமான, ஒரு பரிசுத்தமான சூழ்நிலை நம்மை சூழ உண்டாகும். அதனால தான் துதிக்க சொல்கிறாங்க, நல்ல வாய்விட்டு துதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல தேவனிடத்தில் மனம் பொருந்தி நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். ஊழியர்கள் தான் கர்த்தருடைய ஞானஸ்தானத்தை பெற்றவங்க தான், கர்த்தரை பின்பற்றி வருகிறோம் என்று வழிநடக்க துணிந்து வந்தவர்கள்தான், ஆனால் தங்கள் இருதயத்திலே வீணரானார்கள். அடுத்து, உணர்வில்லாத அவருடைய இருதயம் வீணராக போயிட்டானாலே அவருடைய உணர்வு அற்று போய் விடுகிறது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அவன் பார்த்தீங்கன்னா வெளியே பாருங்க, நான் அப்படியாகும் இப்படியாகும், அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு பேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே பைத்தியக்காரராகி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று 28 வசனம் சொல்லி முடிக்கிறது. அப்போ தேவனை துதிக்கணும், தேவனை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும். அப்படி மனசு இல்லைன்னா அவர்கள் இழிவான ரோக இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுருவாங்க. வேதத்தில் நிறைய இச்சைகளை பற்றி சொல்லியிருக்கு. ரெண்டாவது, ஒரு துர்ரிச்சை. துர்ரிச்சைக்கு ஏதுவாக உடலை பேணாதிருப்போமாக, துன்மார்க்கமான இச்சைக்கு நேராக உடலை பேணுவது. இந்த உடலை தேவன்
வசிக்கிற ஒரு தேவாலயம், ஒரு குடிக்கிறான், தன்னுடைய உடலை அவன் கெடுத்து கொள்ளுகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், தன் உடலை கெடுத்து கொள்ளுகிறான். ஒரு மனிதன் ஒரு புகைப்பிடிக்கிறான், தன் உடலை கெடுத்து கொள்ளுகிறான். அப்போ இது ஒரு துர் இச்சை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:4 மோக இச்சை என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அடுத்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:8 இழிவான ஆதாயத்தின் மேல் வருகிற இச்சை, பண இச்சை, இழிவான ஆதாயத்தின் மேல் வருகிற இச்சை. நல்ல ஊழியக்காரன்தான், நல்ல தேவனுடைய தேவனுக்கென்று காரியங்களை செய்யணும்னு ஒப்பு கொடுத்து வந்தவர் தான், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர் தான், ஊழியத்துக்கென்று வந்தவர் தான், பணத்தை பார்த்தோன்னே மாறிடுறாரே. இழிவான ஆதாயத்தின் மேல் இச்சை வைத்து யாரிடத்திலிருந்து எதை கவரலாம் என்று பார்த்து என்ன சொன்னால் இவர்கள் மதி மயங்கி தன்னுடைய பணத்தை நம்ம மடியில் போட்டு போவாங்கன்னு எத்தனை தந்திரங்கள், மாயஜாலங்கள் பண்ணுறவங்களை பார்த்துருக்குறோம். ஊழியத்தில் ட்ரஸ்ட் அமைத்து கொண்டு ஊழியத்தை ஒரு நிர்வாகமாக மாற்றிக்கொண்டு கள்ளக்கணக்கு எழுதி எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்களேன். பல பேர் பிடிபட்டிருக்கிறாங்க, பல பேர் அரசாங்கத்தினால் கைது கூட செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இழிவான ஆதாயத்தின் மேல் இச்சை கொண்டு, அது ஒரு இச்சை. அடுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வாலிபத்துக்குரிய இச்சை, வாலிபத்துக்குரிய இச்சை. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:22 இதெல்லாம் இச்சைகளை பற்றி சொல்லுகிற காரியங்கள், மனுஷனில் அவனுடைய மாம்சத்தில் வருகிற இச்சைகள். இதெல்லாம் பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான், இதெல்லாம் விளக்கி விழாவாரியாக சொல்லணும் அவசியம் இல்லை. முக்கியமானதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். வேறு இச்சைகள் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து பைபிளில் வந்து வாசித்து பாருங்கள், எடுத்து நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். என்னென்ன இச்சை? ஒன்று துர்ரிச்சை, மோக இச்சை, இழிவான ஆதாயத்தின் மேல் வருகிற இச்சை, வாலிபத்துக்குரிய இச்சை. 2 தீமோத்தேயு 2:22 இதில் இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் சொல்லுது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6:9 இச்சை. இச்சை ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்க முக்கிய காரணம். இச்சைனா மாம்சீக இச்சையும் அடக்கம், பிசாசின் இச்சையும் அடக்கம். இது ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு மூல காரணம் என்னென்னா, வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாய் மாற விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட இச்சையிலே சிக்கிக்கொள்வார்கள். அதில் பாருங்கள் 9 சொல்லுது, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறதற்கு மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்படிங்களா? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அதான் ஐஸ்வர்யவானாக இருப்பது தப்பு இல்லை, ஆனால் ஐஸ்வர்யவானாய் வாரணும்னு சொல்லி விரும்பி காரியம் செய்கிறான் பாருங்க, அவன் இச்சையிலே விழுகிறான். பண ஆசை, அதுக்கு அடுத்த வசனம் 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. நீங்கள் நல்லா அந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பணம் என்பது பாவம் அல்ல, பண ஆசை பாவம். பணத்தை நம்முடைய தேவைக்கு நம்முடைய அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோம், பண ஆசை பாவம். பண ஆசை பாருங்கள், சிலர் 40,000 கோடி 50,000 கோடி திருடி வீட்டிலெல்லாம் பதுக்கி வச்சு எதற்கு, யோசித்து பாருங்கள், என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிட போகிறீங்க, எஞ்சான் உடம்புக்கு உடை உடுத்த போகிறீர்கள், மிஞ்சி போனால் ஒரு 4 ஆபரணங்கள் போட்டுக்குவீங்க, 2 கார் வச்சுக்கிறவீங்க, 10 கார் இருந்தாலும் 1 கார்லாம் போவீங்க. வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு வாழ்வதற்கு? ஒரு வீடு. 10,000 கோடி ரூபாய் அடுக்கி வச்சு, நகைகளை அடிக்க யாருக்கு, எதுக்கு? அந்த அறிவும் ஞானம் வரவே வராது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இன்னைக்கு பணத்தை ஆசைப்படும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே, செழிப்பை பெற்றுக்கொடும்படிக்கு அதை நாடி தேவனிடத்தில் போய் கேட்கும்படிக்கு நம்மை வற்புறுத்துகிறார்களே, நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே. அவர்கள் தங்களை அறியாமலே உங்களை இச்சை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறார்கள். அதான வசனத்தை வச்சு பார்த்தா அதுதான், அவங்கள நீங்கள் பணக்காரர் ஆகணும், பணத்தை ஆசைக்கணும், பணத்தை இச்சிக்கணும், நீங்கள் எப்படியாவது பெரிய பணக்காரர் ஆகணும், கர்த்தருக்கு அதான் விருப்பம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏவும் போது வசனம் சொல்லுது, பண ஆசை உள்ளவன் எல்லா தீமைகளிலும் இச்சைகளிலும் பிடிபட்டு அழிகிறான் என்று வேதம் சொல்லுது.
நியாயமானதானங்க சொல்கிறோம், நியாயமானதானே சொல்கிறோம், நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆமாம், நியாயமான இச்சையைத்தான் அவர்கள் தேடினார்கள். இறைச்சி சாப்புன்னு கேட்ட ஒரு பாவம் ஐயா உட்காந்து அழுது கேட்டான், ஐயோ நாங்கள் வந்து ஒரு வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளைப்பூண்டு, இதில் ஏதாவது பாவம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வெள்ளரிக்காய் கேட்டது, ஒரு வெள்ளைப்பூண்டு கேட்டது, இயற்கையான காரியம் தானே. அதை இச்சைத்தான், அந்த இச்சை தான் பாவம், அந்த இச்சையை தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்களே அந்த ஊழியக்காரர்கள், நமக்கு மறைமுகமாக என்ன செய்கிறாங்க, இந்த இச்சை என்ற பாவத்தில் நம்மை சிக்க வைக்கிறார்கள். அதான் வேதத்தில் எழுதியிருக்கு.